திருப்பாடல் 51 10-12. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் அன்பு மக்களே, தாவீது நமக்கு எதிராக பாவம் செய்த பொழுது நாத்தான் என்கிற இறைவாக்கினரை நாம் தாவீதிடம் அனுப்பி அவன் செய்த தீச்செயலை பாவத்தை உணர்த்தினோம். அப்படியாய் தாவீது தனது பாவத்தை உணர்ந்த பொழுது மனம் கசிந்து அழுத பாடல்தான் திருப்பாடல் 51. அப்படியாய் தன் குற்றத்தை உணர்ந்து மனம் கசிந்து அழுத பொழுது இவ்வாறு தாவீது ஜெபித்தார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். இவ்வாறு தாவீது தனது குற்றத்தை உணர்ந்த பொழுது அவன் பாடினான். என் அன்பு மக்களே, நீங்கள் எப்போது உங்களது பாவத்தை உணர்கிறீர்களோ, பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, மனம் வருந்துகிறீர்களோ, மனம் வருந்தி நம்மிடம் திரும்புகிறீர்களோ, அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்த பாவத்தை நாம் மன்னிக்கிறோம் என்பதை வசனம் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. மீக்காவின் புத்தகம் 7:19 பாருங்கள். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது. ஆமீன். அன்பு மக்களே, நீங்கள் பாவம் செய்தீர்களா? திரும்பி வாருங்கள். மனம் கசிந்து, மனம் வருந்தி ஒரு தீர்மானத்தோடு திரும்பி வாருங்கள். அப்போது நாம் உங்கள் மீது இரக்கம் காட்டுவோம், உங்கள் தீச்செயல்களை மிதித்து போடுவோம், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவோம். பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 8:12 மீண்டும் பாருங்கள். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஆம் என் அன்பு மக்களே, உங்கள் பாவங்களை நாம் மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மீண்டும் எப்போதும் நாம் நினைவு கூறுவதில்லை. என் அன்பு மக்களே, பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 5:17 இன்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவர் ஆகிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? ஆமீன். அன்பு மக்களே, இன்று நீங்கள் நம்மிடம் திரும்பி வருகிறீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு இணைகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புதிதாக படைக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் புதியதாய் படைக்கப்பட்டவராய் மாற வேண்டும் என்று சொன்னால், தாவீது ஜெபித்தது போல, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக நிரப்பப்படும் பொழுது உங்களது உள்ளம் தூய உள்ளமாய் அது மாறும். கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1:20 நீங்கள் வாசியுங்கள். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணிலுள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும்,
கடவுள் திருவுளம் கொண்டார். உங்கள் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டன? நம் மகன் கிறிஸ்து இயேசு கல்வாரி சிகரத்திலே சிலுவையிலே தனது இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி தனது ஜீவனை பலியாக்கித்தான் உங்கள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை அவர் பெற்றுத்தந்தார். ஆகவே உங்களுக்கு சோதனை ஏற்படுகிற பொழுது நம் மகன் கிறிஸ்து கல்வாரி சிகரத்திலே தொங்குகிற சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்குகிற காட்சியை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். பாவம் செய்து விட்டீர்களா? மீண்டுமாய் நீங்கள் நம் மகன் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூர்ந்து ஒரே மனதோடு உறுதியோடு தீர்மானத்தோடு மீண்டும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி திரும்பி வாருங்கள். அப்போது நாம் வாக்களித்தபடி மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் உங்களுக்கு அளிப்போம். தன்னார்வ மனம் தந்து உங்களை தாங்கிடுவோம். உங்களை கிறிஸ்துவுக்குள் புதுப்படைப்பாய் மாற்றிடுவோம். என் அன்பு இறைவா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன தேவமே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இறைவா. கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலங்கையே பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உங்களிடம் சொல்பவரும் நானே என்று சொன்ன அன்பு தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும் நேற்றும் இன்றும் என்றும் மாறா கிருப நிறைந்தவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு பலத்தோடும் உம்மை அன்பு செலுத்துகிறோம் இறைவா. எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் பாவிகள் இறைவா. உமக்கு எதிராக செய்த பாபங்கள் குற்றங்கள் குறவுகள் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கடவுளே, துயதோர் உள்ளத்தே என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கியருளும் இறைவா. எங்களை ஆசீர்வதியும். உன் மீப்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னையே தாங்கியருளும் தகப்பனே. ஆம் இறைவா, எங்களை புது ஒரு படைப்பாகவும் புது ஒரு மகளாகவும் மகனாகவும் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் பாபங்களை நான் உணர்கிறேன் தகப்பனே. என் பாபங்கள் என்னிடமிருந்து அகற்றி தரும்படியாக புது ஒரு பிறப்பாகவும் புது ஒரு மகளாகவும் என் வாழ கிருபை செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள் இரட்சகர் மாபெரும் தேவன். எங்களை ஆசீர்வதியும். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராக இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகந்தன அன்றே என்று சொன்ன அன்பு தேவமே, எங்களை ஆசீர்வதியும். என் பாவங்கள் உணர்கிறேன். நான் செய்த தவறுகளையும் நான் செய்த தீய செயல்களை என்னை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆழ்கடலில் சகல பாவங்களில் ஆழ்கடல் மிதித்து போடும்படியாக மன்றாடுகிற இறைவா, பாவங்களை எண்ணி பார்க்காதபடிக்கு இந்த பாவியாக மக்களாக எங்களையே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சிறையில் வைத்து கொள்ளும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் இறைவா. உமக்கு எதிராக சகல பாவங்களை மன்னியும் தகப்பனே. தாவீதுடைய பாவங்களையே உணர வைத்து ஆண்டவரே, அந்த மகனுக்கு பாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து மன்னித்து நீர் திருப்பி ஏற்றுக்கொண்டதை போல எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம் இறைவா. காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டடைய ஆண்டவரே, உம்முடைய ஏக புத்திரனை எங்களுக்கு நீர் தந்தீரே இறைவா. வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவாகி இயேசு கிறிஸ்தன் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும். அப்பா தந்தையே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து கரம் பிடித்து வழிநடத்தும். உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய செயல்படி உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி நடக்க கிருபை செய்தருளும் இறைவா. திட்டமிடுவது நானே, இட்டத்தை செய்வது நானே, வலிமையின் நானே, உணர்வும் நானே என்று சொன்ன அன்பு தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும். எங்களை வழிநடத்தும், பாதுகாப்பு தாரும். கொரோனா முற்றிலுமாக விலைக்கு போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய தூய ஆவின் கிருபைகளாலும் வரங்களாலும் நிரப்பி சிறு பிள்ளைகளை படிப்பிலும் ஞானத்திலும்
பக்தியிலும் நல்ல ஒரு பக்தியிலும் விசுவாசத்தில் வளர கிருபை செய்யுங்க ராஜா. சிறு பிள்ளைகளெல்லாம் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு நல்ல ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உம்முடைய பேரிறக்கத்தை காட்டும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் வீட்டில் உள்ள யாவரையும் ஒப்பு கொடுக்கிற, உலக மக்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், பிரார்த்தனைகள் யாவையும் உன் கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இறைவா. எங்களை ஆசிர்வதியும் கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, ஆமேன்.